இந்த மத்திய அரசாங்கம் அதனுடைய கைப்பாவையாக தேசிய புலனாய்வு முகமையும் அதே போன்று அமலாக்கத்துறையையும் அதே போன்று உளவுத்துறை மத்திய உளவுத்துறையும் கையில் வைத்துக்கொண்டு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்கள் மற்றும் அதனுடைய தலைமை நிலையங்கள் எல்லாம் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆவணங்கள் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானதா என்பதை தேசிய புலனாய்வு அமைப்பு தான் வெளி சொல்ல வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை எப்பேனும் தடை செய்தாக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு, அவங்க எதுவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? திமுக அதிமுக என்பது இரு ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் அவர்கள் தாமதமாக முடிவு எடுப்பார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அங்கு தங்கியிருந்தவருடைய கை தொலைபேசியும் அதே போன்று அங்கிருக்கின்ற புத்தகங்களையும் கைப்பற்றி கொண்டதாக எழுதி கொடுத்திருக்கார்கள். கட்டுக்கட்டாக பணம் வைத்தது யார் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த புலனாய்வு முகமை மீது நாம் வழக்கு தொடர வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்தால் அவர்களுடைய 8 ஆண்டுகால ஆட்சி, அதனுடைய வேலையின்மை, அதே பொருளாதார உயர்வு, அது விலைவாசி உயர்வு, இதுவெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வார்கள் என்பதற்காக இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் 8 ஆண்டுகாலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றதாகவோ வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை அனுப்பிவிட்டதாக சொல்லும் என்று சொன்னால் 8 ஆண்டுகாலம் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கையாளாகத்தனமாக இருந்தார்களா என்று சொன்னால் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழ் மாநில தலைமையகத்திலே இன்று அதிகாலை 3:30 அளவில் தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லப்படுகின்ற என்ஐஏ திடீரென்று முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் சோதனைக்காக வந்தார்கள். 3:30 வந்தவர்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 500 சதுரடியை தேடி தேடி பார்த்து எதுவும் கிடைக்கவில்லை. 8:50 வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது எடுத்து சென்ற ஆவணங்கள் என்னவென்று சொன்னால் அந்த அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த 2 நபர்களுடைய கை தொலைபேசியும் அவர்களுடைய அந்த கை தொலைபேசிக்கு உபயோகப்படுத்துகின்ற சிம் கார்டையும் கைப்பற்றி விட்டார்கள். 1. 2வதாக எங்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற விடியல் வெள்ளி என்ற பத்திரிகையினுடைய கிட்டத்தட்ட 10 மாத காலத்தினுடைய பிரதிகளையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். 2. 3வதாக அவர் எடுத்து சென்றது என்பது அங்கே இருக்கின்ற ஒரு சில கருத்துடைய புத்தகங்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் தேசிய புலனாய்வு முகமை சென்னை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானதா என்பதை தேசிய புலனாய்வு அமைப்பு தான் வெளி சொல்ல வேண்டும். ஆனால் இன்று இல்லாத குறைகளை கூறிக்கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை எப்பேனும் தடை செய்தாக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கடந்த பாரதிய ஜனதாவினுடைய அரசு 8 ஆண்டுகாலம் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்யாமல் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு இன்மையாக இருக்கட்டும், மத கலவரங்களாக இருக்கட்டும், இவைகளை எல்லாம் சரிவர கையாள தயாராத இந்த மத்திய அரசாங்கம் அதனுடைய கைப்பாவையாக தேசிய புலனாய்வு முகமையும் அதே போன்று அமலாக்கத்துறையையும் அதே போன்று உளவுத்துறை மத்திய உளவுத்துறையும் கையில் வைத்துக்கொண்டு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்கள் மற்றும் அதனுடைய தலைமை நிலையங்கள் எல்லாம் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலுமே எந்த சோதனையிலுமே இவர்கள் பயங்கரவாதி என்றோ தீவிரவாதி என்றோ நாட்டுக்கு பற்றற்றவர் என்றோ இதுவரை அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை. ஆக அவர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெயை மூலமாகவும் அமலாக்கத்துறை என்று சொல்லப்படுகின்ற என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ED மூலமாகவும் இவர்கள் இது மாதிரியான சோதனைகளை இது போன்ற செய்திகளை செய்கின்ற பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்கள் வீட்டில் அமர்ந்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டால் அது ஃபாசிசத்தினுடைய தவறான சித்தாந்தம். இந்தியாவிலே இந்தியாவை நேசிக்கின்ற மக்கள் 1,000,000,000 ஃபாசிசத்தை இன்று எதிர்த்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாழாய் போன ஃபாசிசத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்ற போர்வையிலே இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கடந்த 8 ஆண்டுகாலம் செய்கின்ற அநியாயங்களை அட்டுழியங்களையும் இந்த மாதிரி செய்திகளை தோலுரித்து காட்டுவதால் பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கக்கூடாது என்று எண்ணி அதை தடை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சமீபத்திலே நாம் எல்லாம் அறிந்திருப்போம், தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையிலும் வந்து செய்திதான், RSS என்பது இந்தியாவினுடைய பல்வேறு கலவரங்களுக்கு குண்டுகளை வைப்பதற்கு தயாரிப்பதற்கு பயிற்சிகள் வழங்கியது. அதே RSSனுடைய நிலைக்கு தமிழகத்தினுடைய இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 50 இடங்களிலே அந்த RSSனுடைய ஊர்வலம் நடத்தலாம் என்று. அப்போ இந்த நாட்டினுடைய நிலைப்பாடு எங்கே சொல்லிக் கொண்டிருக்கு பாருங்க. இந்த நாட்டில் உள்ள எல்லா கலவரங்களுக்கும் நாங்கள் தான் குண்டு வைத்தோம்,
குண்டு வைக்க சொன்னோம் என்று உயர்நீதிமன்றத்திலே ஒருவர் அபிடவிட் தாக்கல் செய்கிறார். அந்த இயக்கத்திற்கு தமிழகத்திலே 50 இடத்திலே வருகின்ற 2 தேதி காந்தியை கொன்றவர்கள் காந்தியை கொன்ற தினத்திலே காந்தி பிறந்த தினத்திலே அவர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதை நாங்கள் தோல்வித்து காட்டுவது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே இது தடை செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஆகவே இதுக்கு இல்லாத குற்றச்சாட்டை எல்லாம் நம்ம குற்றஞ்சாட்டி அவர்கள் புனையப்படுகிறார்கள். இதுகால வரையிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை அவர்கள் குற்றமானவர் என்று நிரூபித்து ஒரு வழக்கு கூட செய்ததில்லை. 3000 மேற்பட்ட வழக்குகளை மத்திய புலனாய்வு அமைப்புகள் இருக்கட்டும் அதே போன்று தேசிய புலனாய்வு மையமாக இருக்கட்டும் செய்திருக்கிறார்கள். 13 வழக்கில் தான் சார்ஜ்ஷீட் தயார் செய்யப்பட்டது. இதெல்லாம் அப்பாண்டமான பொய். ஆகவே இதை உடைப்போம். இந்த நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் இது உடைத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் நாங்கள் என்எஸ்சிவை முறையிட்டு இதை வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். இதே மாதிரியான மதசார்பற்ற கட்சிகள் இன்று பல்வேறு கட்சிகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலக சோதனைக்கு அதே தலைவர்கள் கைதுக்கு பல்வேறு கண்டனங்களை அளித்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விடுவார்கள். தேசியத்தில் நலன் கொண்ட எல்லோரும் திமுக அதிமுக என்பது இரு ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் அவர்கள் தாமதமாக முடிவு எடுப்பார்கள். இந்தியாவினுடைய பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்களை தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லப்படுகின்ற எண்ணெயை ஆய்வு நடத்தவில்லை, சோதனை செய்திருக்கிறது. இந்த சோதனை என்பதெல்லாம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அதனுடைய செயல் வீரர்களும் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு போலி குற்றச்சாட்டின் மூலம் முன்வைத்து இந்தியா முழுவதற்கும் இருக்கின்ற பல்வேறு அலுவலகங்களை சோதனை செய்தார்கள். ஆனால் அவர்கள் சோதனை செய்ததிலே எந்த விதமான தடயங்களும் எந்த விதமான செயல்பாடும் கிடைக்கவில்லை, கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அப்படி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒருபோதும் இயக்கம் நடத்தவில்லை. தொடங்கப்பட்ட காலத்தில் இதுகால வரையும் திறந்த புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் வந்தார்கள், வெறுங்கையோடு திரும்பி சென்றார்கள். பணக்கட்டுகளை கட்டுக்கட்டாக கொண்டு வந்து அலுவலகத்தில் அவர்களே வைக்கிறார்கள், இடி ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நடந்ததா? இந்த தகவல்கள் என்ன சொல்கிறது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்களை அவர்கள் சோதனையிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்த எந்த விதமான பத்திரத்திலும் இது மாதிரி கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினோம் என்று அவர்கள் எழுதி கொடுக்கவில்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அங்கு தங்கியிருந்தவருடைய கை தொலைபேசியும் அதே போன்று அங்கு இருக்கின்ற புத்தகங்களையும் கைப்பற்றி கொண்டதாக எழுதி கொடுத்திருக்கார்கள். கட்டுக்கட்டாக பணம் வைத்தது யார் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த புலனாய்வு முகமை மீது நாம் வழக்கு தொடர வேண்டும். இந்த சோதனையானது தமிழகத்தில் எப்பொழுதிலிருந்து தொடங்கி நடைபெற்று இருக்கிறது? இதன் தொடர்ச்சி எந்த நேரத்திலிருந்து தொடங்கியது? காலையில் இருந்தால் அல்லது இரவில் இருந்தால்? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்கள் காலை 3:30 மணி அளவில் சென்னை அலுவலகம் தன்னுடைய சோதனைக்காக இருந்து கதவு தட்டப்பட்டது. எப்பொழுதுமே எண்ணெய் என்று சொல்லப்படுகின்ற தேசிய புலனாய்வு முகமை இரவு நேரங்களிலே கதவு தட்டி பழக்கப்பட்டதனால் அலுவலகங்களையும் அதேபோன்று கதவு தட்டினார்கள். எங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற 2 நபர்கள் கதவை திறந்தார்கள். அவர்களும் போதிய ஆவணங்களை கேட்டார்கள், அது காண்பிக்கப்பட்டது. பிறகு 3:30 மணியில் இருந்து 8:50 மணி வரைக்கும் அவர்கள் சோதனை செய்தார்கள். எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பிருக்கிறாங்க. இந்த சோதனையில் இதுவரை யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அதை பற்றிய தகவல்கள் எதுவும் இருக்கிறாங்க? சென்னையை பொறுத்தவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. என்ஐஏ தலைவர் சொல்கிறார், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளது, இது வெளிநாடுகளுக்கு பல்வேறு தகவல்களையும் பணம் வழங்கும் விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்குது என்ற குற்றச்சாட்டையும் அங்கே சொல்லியிருக்கிறார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முடக்குவதற்கு ஏதேனும் வேலைகள் நடக்கிறதா? இதை சார்ந்து உங்கள் கருத்து என்ன? இந்தியாவிலே இப்பொழுது ஜனநாயகம் பேசுகின்ற அவர் அனைவருடைய குரல் வலைகள் நினைத்து நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஃபாசிசத்தை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக இந்தியா முழுவதற்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்தால் அவர்களுடைய 8 ஆட்சி, அதனுடைய வேலையின்மை, அதே பொருளாதார உயர்வு, அது விலைவாசி உயர்வு, இதுவெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வார்கள் என்பதற்காக இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் 8 செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூற்று பிரகாரம் உண்மை என்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றதாகவோ வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை அனுப்பிவிட்டதாக சொல்லும் என்று சொன்னால் 8 நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கையாளாகத்தனமாக இருந்தார்களா என்று சொன்னால் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். வலதுசாரி சிந்தனைகள் பெருத்தோடி விளைவின் காரணமாக இங்கே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமல்ல தமிழ் தேசிய அமைப்புகளையும் அவர்கள் குறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சத்தியத்தையும் உண்மைகளை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர் அனைவர்களையுமே அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒன்று.
தமிழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கு. உங்களுக்கு அந்த கூட்டணி சார்பாகவோ அல்லது தமிழகத்தில் உள்ள கட்சிகள் சார்ந்தோ ஆதரவுகள் எந்த நிலைப்பாட்டில் உள்ளது? தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்டன பதிவுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலம் கிடக்கிறது, அதை பதிவு செய்வார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பெற்றது இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையர்கள் தலித்துகள் இவர்களின் ஓட்டு பெரும்பான்மை என்ற விதத்தில் இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அவருடைய நிலைப்பாடு குறித்து ஏதேனும் அறிக்கை விட்டிருக்காரா, அது சார்ந்து ஏதேனும் சொல்லியிருக்காரா, உங்களுக்கு ஆதரவாக ஏதேனும் செயல்பட்டிருக்காரா, ஏதேனும் சொல்லுங்கள். நேர்மையாக இருக்கின்ற அனைவருமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள், இருக்கிறார்கள், இன்னும் இருப்பார்கள். நேர்மைக்கு எதிராக இருக்கின்றவர்கள் ஃபாசிசத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். தமிழக முதல்வர்கள் நேர்மையாக இருப்பார், இருக்கிறார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நம்புகிறோம் நாங்கள். தமிழகத்தில் குறிப்பிட்ட கட்சிகள் என்று ஏதேனும் குறிப்பிட முடியுமா? எந்தெந்த கட்சிகள் இதுவரை ஆதரவு தெரிவித்திருக்கின்றன? இதை சார்ந்து வலதுசாரி கட்சி இயக்கங்கள் இதை வந்து ஒரு தீவிரவாத அமைப்பை தடுத்து விட்டோம் என்றவாறு செய்தி பரப்புகின்றார்கள். இவற்றையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? வலதுசாரி சிந்தனையாளர்கள் செய்தியை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அதுவே தெரியும். உண்மைக்கு மாற்றமான செய்தியை மட்டும் பரப்புவார்கள். காந்தியை கொலை செய்தார்கள், நான் கொலை செய்யவில்லை என்று சொன்னார்கள். பாபர் மசீதியை உடைத்தார்கள், நாங்கள் உடைக்கவில்லை என்று சொன்னார்கள். குஜராத் கலவரத்தை நடத்தினார்கள், நடத்தவில்லை என்று சொன்னார்கள். இதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் தீவிரவாத இயக்கத்தை ஒடுக்கிவிட்டோம் என்கிறார்கள். அது நேர் மாற்றமாக மக்களும் சமூகம் புரிந்து கொள்ளும். இது நல்ல இயக்கம். கொரோனா காலகட்டங்களிலே எந்த உறவுகளும் தொட முடியாத உடல்களை தொட்டெடுத்து கிட்டத்தட்ட 8000 உடல்களை அடக்கம் செய்தது இந்தியாவிலே ஒரே இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது சமூகத்துக்கு தெரியும், ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாது. ஏன்னா அது உண்மை தவிர எல்லாத்தையும் செய்யும், அது வந்து முழுங்கிடும். உண்மை மட்டும்தான் வச்சிருக்கோம் நினைக்கிறோம், ஆனால் உண்மைக்கு மாற்றமாகத்தான் ஆர்எஸ்எஸ் பேசும். அதுதான் வலதுசாரி சந்தனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.